இளையராஜா உள்ளிட்ட வந்து நிழல்கள் படத்தில் வந்து நான் புல்லாங்குழல் வாசியிருக்கேன். அதே மாதிரி இசைனஸ் அப்துல்லா படத்தில் மோகன்லால் புல்லாங்குழல் வாசிக்கிறது மாதிரி எல்லாம் வந்த படத்தில் அதில் பிரமதவனம் வேண்டுங்கிற பாட்டு வந்து யேசுதாஸ் அவர்கள் மிகவும் அருமையாக பாடியிருக்கார். அந்த பாட்டுக்கு நான் பின்னணி வந்து ஃப்ளூட்டு வாசிச்சிருக்கேன். அதில் ஜி கிறிஸ்டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கங்கள். உலகம் தோன்றிய காலத்திலிருந்து பல கலாச்சாரங்கள் தோன்றின. சில கலாச்சாரங்கள் காலப்போக்கில் மறைந்தன. ஆனால் இந்திய கலாச்சாரம் தொடர்ந்து செழுமையாக வளர்ச்சி பெற்று நிகழ்காலத்திற்கும் ஏற்றவாறு இந்திய கலாச்சாரம் பெருமையை சேர்க்கின்றது. இந்திய கலாச்சாரம் பல கலைகளால் பங்களிப்பால் செழிப்பாக இன்றும் உலகம் போற்றும் சிறப்பு கலாச்சாரமாக அமைகிறது. இந்திய கலாச்சாரத்தில் இயல் இசை நாடகம் என்று பன்முகங்கள் கொண்ட கலாச்சாரம். இதில் இசை முக்கிய பங்கு உண்டு. இசை என்று கூறும்போது கர்நாடக சங்கீதமும் முக்கிய ஒரு அங்கமாகும். 18 நூற்றாண்டில் கர்நாடக சங்கீதத்தின் மும்மூர்த்திகள் என அழைக்கப்படும் தியாகராஜ சுவாமிகள், ஷியாமா சாஸ்திரி, முத்துசுவாமி தீட்சிதர் இவர்கள் மேலும் பெருமையை சேர்த்தனர். கடந்த 20 நூற்றாண்டில் பாரத ரத்னா டாக்டர் எம்எஸ் சுப்புலட்சுமி, டிகே பட்டம்மாள், எம்எல் வசந்தகுமாரி அவர்கள் ஆங்கிலத்தில் கூறப்போனால் ஃபீமேல் கர்நாடிக் மியூசிக் ட்ரினிட்டிஸ் என்று போற்றப்படுகிறார்கள். வருடந்தோறும் பல கலை நிகழ்ச்சிகள், முக்கியமாக கர்நாடக சங்கீத நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கும். ஆனால் மார்கழி மாதம் என்று கூறும்போது எல்லோருக்கும் நினைவுக்கு வருவது சென்னை மியூசிக் ஃபெஸ்டிவல். பிரபல கர்நாடக இசை குழுவினர்கள் சங்கமமாகும் இடம் சென்னை. இந்த மார்கழி இசை திருவிழா நேரத்தில் என்னுடைய யூடியூப் சேனல் தொடர்பாக ஒரு இசைக்கலைஞரை பேட்டி எடுக்க விருப்பப்பட்டேன். அதை தொடர்பாக என்னுடைய நண்பர் பெசன் நகர் மிஸ்டர் பாலசுப்ரமணியம் அவர்களை தொடர்பு கொண்டேன். அவர் எனக்கு ஃப்ளூட் வித்தகர் சிரோமணி டி என் சிவகுமாரை அறிமுகப்படுத்தினார். இன்று நாம் சிரோமணி ஃப்ளூட் டி என் சிவகுமார் அவர்களின் பேட்டியை காணப்போகிறோம். சங்கீத சிரோமணி ஃப்ளூட் டி என் சிவகுமார் தன் இளம் வயதில் தாயிடம் இசைப்பயிற்சி பெற்றுக்கொண்டார். துரதிர்ஷ்டவசமாக அவருடைய இரு கண்களையும் இழக்க வேண்டிய நிலைமை உண்டாகியது. மனம் தளராமல் அவருடைய பெற்றோர்கள் 1968 அவருடைய 10 வயதில் காஞ்சி மகா பெரியவர் ஸ்ரீ சந்திரசேகர சுவாமிகளை அவரை தரிசனம் செய்தார்கள். அப்பொழுது அவர் காட்டிய வழியில் தன் பயணத்தை தொடங்கினார். காஞ்சி பெரியவர் சிவகுமார் பெற்றோர்களுக்கு ஒரு அறிவுரை கொடுத்தார். மூங்கில் மூலமாக வாழ்வில் வளம் பெறுவார் என்று அருளுரை கொடுத்தார். அன்று தொடங்கிய பயணம் சிவகுமார் புல்லாங்குழல் கற்று பல நாடுகளுக்கு சென்று பேரும் புகழுடன் என்று ஒரு தனி இடத்தை கர்நாடக சங்கத்தில் இடம்பெற்றிருக்கிறார். முக்கியமாக 30 வருடங்கள் மேலாக 4000 மாணவர்களுக்கு பயிற்சி கொடுத்திருக்கிறார் சங்கீத சிரோமணி ஃப்ளூட் டி என் சிவகுமார் அவர்களை. ஜி கிறிஸ்டிவி நேயர்கள் சார்பாக அன்போடு வரவேற்கின்றேன். வணக்கம் சிரோமணி டி என் சிவகுமார் அவர்களே. நமஸ்காரம் சார். சிவகுமார் அவர்களே, நீங்கள் இளம் வயதில் உங்கள் தாயிடம் எல்லாத்தையும் கற்றுக்கொண்டீங்க. இசை பயிற்சியின் என்ன இனிய அனுபவங்கள்? எனக்கு வந்து சின்ன வயசில் இசை ரொம்ப பிடிக்கும். அதில் என்னோடய தாயார் வந்து கர்நாடக சங்கீதம் ரொம்ப பாடுவாங்க. ஒரு 700 கீர்த்தனை வரைக்கும் பாட தெரியும். நான் வந்து மிகப்பெரிய இசை மேதை புல்லாங்குழல் டிஆர் மகாலிங்கம் மாலின்னு சொல்லக்கூடிய அவருடைய மாமா பேரன்னா. அவன் என்னுடைய தாயார் வந்து அவங்க தாயாருக்கு அத்தை பையன் அவங்க. அதனால் என்னுடைய தாத்தா வந்து நிறைய பாட்டு எங்கள் அம்மாவுக்கு சங்கீதம் கற்றுக் கொடுத்துருந்தாங்க. அதை தவிர ஃப்ளூட்டு மாலிக்கு வந்து என்னுடைய இளைய மாமா, ரெண்டாவது மாமா வந்து ஜால்ரா ராஜகோபால் ஐயருங்கிறவர் புல்லாங்குழல் கற்றுக் கொடுத்தார். அதில் அவர் இசை மேதையில் அவர் பெரிய மேதையாக இருந்தார். நான் வந்து அவரிடம் புல்லாங்குழல் கற்றுண்ட அப்புறம் என்னுடைய தாயார் வந்து எனக்கு 600 கீர்த்தனையும் 4 வர்ணங்களும் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. நீங்கள் சிறு வயதிலே ஒரு விபத்து நடந்தது, அதனால் உங்களுடைய கண் பார்வை போயிருக்கு. இது தொடர்பாக காஞ்சி மகா பெரியவரை நீங்களும் உங்கள் குடும்பமும் அவரை போய் ஆசி பெற போனீங்க. அப்போது காஞ்சி மகா பெரியவர் சொன்ன வார்த்தைகளை நினைவு கூற முடியுமா? அதாவது எனக்கு வந்து நான் 6வது படிச்சிருந்த போது பசங்க சண்டையில் கல்லால் கண்ணில் அடிச்சிட்டான். ஒரு மாதம் கழித்து எனக்கு டிசம்பர் மாதம் எக்ஸாமினேஷன் பரீட்சை வரும்போது நான் எழுத்து மேலே எழுத்தாக எழுதி ஸ்கூலில் நிறைய கம்ப்ளைண்ட் வாங்கி கண்ணு தெரியல அப்படின்னு சொல்லி ஸ்கூலை விட்டு என்னை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க.
அதுக்கப்புறம் என்னை வந்து என்னுடைய சகோதரியும் என்னோட மாமாவும் என்னை கூட்டின்னு போய் எக்மோர் சிஎம்சி ஆஸ்பத்திரியில் டாக்டர் ராயிங்கிறவர்கிட்ட காமிச்சாங்க. அவர் வந்து எல்லா விதமான செக்கப் பண்ணிட்டு கண் பார்வை வர்றது கஷ்டம், இது நான் இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அவர் சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. காஞ்சி பரமாச்சாரியார் சந்திரசேகர சுவாமிகள்கிட்ட நேராக போன உடனே அவர் இந்த மேனு சொல்லி மரப்புட்டி இருக்கும் அதுக்குள்ளே அவர் உட்கார்ந்துருந்தார். ஆனால் என்ன ஒன்றுன்னா அப்போல்லாம் எனக்கு வந்து பார்வை நல்லா தெரிஞ்சிருந்தது. அப்போ அவர் தலையை வெளியே விட்டு எட்டி பார்த்தார். உருக்கண் பார்வை எனக்கு அப்போ நல்லாவே தெரியும் எனக்கு. அதனால் நான் அவரை வந்து அவருடைய முகத்தை நான் பார்த்தேன். என்ன அவர் பார்த்தது எல்லாம் தெரிய வந்தது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அவர் வந்து என்னுடைய தகப்பனார் போய் அவர்கிட்ட இந்த மாதிரி இவனுக்கு 8 மாத காலமாக கண்ணில் ஆப்ரேஷன் பண்ணி பார்வை இல்லை, பெரியவா நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணிடலாம், நீங்கள் சொல்லுங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. அவருக்கு அவர் சொன்னார், கண்ணை எந்த சிகிச்சை அளித்தும் பலன் வராது, கர்மவினை அனுபவித்து தான் ஆகணும், எதிர்காலத்தில் அவனை மூங்கில் காப்பாற்றும் அப்படின்னு உத்தரவு கொடுத்தார். அதுக்கப்புறம் நான் வந்து இசைக்கல்லூரியில் வயலின் கற்றுக்க முயற்சி பண்ணேன், வயலின் கற்றுக்க முடியல. ஏன்னா தியரியெல்லாம் எழுதி படிக்கணும்னு திரு டிஎன் கிருஷ்ணன் வந்து என்னிடம் சொன்னார், புல்லாங்குழல் கற்றுக்க சொல்லுங்கோ, அதில் வாரம் 3 நாள் தியரி உண்டு, நான் முதல் நாள் தியரி கற்றுக் கொடுத்துட்டு நோட்ஸை கொடுக்குறேன், நீங்கள் எழுதிட்டு அவனுக்கு சொல்லி கொடுத்து நீங்கள் புல்லாங்குழலில் சேர்த்துருவோண்ணா. அப்புறம் புல்லாங்குழல் கிளாஸுக்கு டிஆர் நவநீதம் அவங்க குரு, அவங்க தான் டீச்சர், அவங்கக்கிட்ட வந்த உடனே இந்த மாதிரி என்னோடய விஷயத்தை சொன்னாங்க. அது என்ன ராகம் என்ன பாட்டுன்னு சொல்லு அப்படின்னாரு. மோகனத்தில் வந்து மோகன ராகத்தில் மருவா கதாயா அப்படின்னு கர்ப்பபுரி வாசரோட கீர்த்தனையை வாசித்தாங்க. இது கர்ப்பபுரி வாசரோட கீர்த்தனை, மருவா கதாயான்னு பேர். இந்த கீர்த்தனையும் எனக்கு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன், ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அன்னியிலேருந்து 1974 ஜூலை மாதம் 17 தான் நான் புல்லாங்குழி எடுத்து கற்றுக்க ஆரம்பித்தேன். 1974 பிறகு சங்கீத பயணம் எவ்வாறு இருந்தது? 1974 சங்கீதம் கற்றுண்டது. 75 ஆகஸ்ட் மாதம் என்னை வந்து பிஎஸ் திவாகர்னு ஒரு மியூசிக்கில் வந்து மியூசிக் டைரக்டராகவும் இருப்பார், அதே சமயத்தில் மியூசிக் கண்டக்ட் பண்ணக்கூடியவரும் அவர் தான். அவர் வந்து தினமும் வந்து என்னுடைய சங்கீதத்தை வந்து மயிலாப்பூரில் நான் குடியிருந்தேன். அப்போது மயிலாப்பூரில் எங்கள் வீட்டிலேருந்து 4 தள்ளி அவர் இருந்தார். தினமும் காலையில் அவர் ரெக்கார்டிங் ஸ்டுடியோவுக்கு போகும்போது ஆரம்ப பாடங்கள்லாம் வாசிப்பேன். அதுக்கப்புறம் வந்து சாயந்தரத்தில் வரும்போது என்னுடைய தாயார் வந்து எல்லா ராகமும் சொல்லி கொடுப்பாங்க எனக்கு. ஆனந்த பைரவி, காம்பூதி, கல்யாணி, மோகனம், தோடி எல்லா ராகமும் இசையில் வந்து பாடி காமிப்பாங்க. அம்மா கிட்ட நான் புல்லாங்குழல் வாச்சி வாச்சி காமிச்சு இது இப்படி வாசிக்கணும், அதை அப்படி வாசிக்கணும், அந்த சங்கதி சரியில்லை, இந்த பிடிமானம் சரியாக வரல, இன்னும் கொஞ்சம் நல்லா வாசிக்கணும் அப்படின்னு என்னை வந்து தினந்தோறும் எனக்கு வந்து சங்கீதம் சொல்லி கொடுத்து என்னை வந்து மேற்படி பண்ணியிருந்தாங்க. இந்த ஆனந்த பைரவி ராகத்தை அவர் தினமும் கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுத்தியிருந்தார். அப்போ வந்து சுவாமி ஐயப்பன் படத்தில் வந்து இந்த ஆனந்த பைரவியில் சபரிமலையில் வண்ண சந்திரோதயம்ங்கிற பாட்டு வந்து அந்த படத்தில் இயற்றியிருக்காங்க. அதை வந்து அந்த பாட்டுக்கு புல்லாங்குழல் வாசிக்கிறதுக்கு யாரும் கிடைக்கல. தினம் இவர் காலையில் சாயந்தரம் என்னோடய புல்லாங்குழல் சங்கீதம் கேட்டிருக்கிறதுனால என்னுடைய வீட்டில் வந்து கீழ் வீட்டில் வந்து யார் மேலே மாடியில் புல்லாங்குழல் வாசிக்கிறாங்க அப்படின்னு கேட்டார். மேலே ஒரு பையன் கண் பார்வை இல்லை, மியூசிக் காலேஜில் கற்றுன்ருக்கான், அவன் வந்து காலையில் ப்ராக்டிஸ் பண்ணுவான், சாயந்தரம் வந்து அவங்க அம்மா சொல்லி கொடுக்குறதெல்லாம் வாசித்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான் அப்படின்னு. சரி, இந்த 4 தள்ளி தான் நான் இருக்கேன், அந்த பையன் வந்தான்னா உடனே வர சொல்லுங்கோ. அவரை போய் பார்த்தேன், நீ சினிமாவில் ரெக்கார்டிங்லாம் வாசிக்கிறதுக்கு முடியுமானார். எனக்கு கண் பார்வை தெரியாது, ஆனால் நோட்டேஷன் வந்து எழுதி கொடுத்தா என்னால் பார்த்து வாசிக்க முடியாது, சொல்லி கொடுத்தா நான் கண்டிப்பாக வாசிக்க முடியும், நீ ரெடியாக இரு, நாளை காலையில் உன்னை வந்து மியூசிக் டைரக்டர்கிட்ட கொண்டு போய் அறிமுகம் பண்ணுறேன் அப்படின்னு வந்து என்னை வந்து சொல்லிவிட்டு அடுத்த நாள் காலையில் வந்து என்னை ஆட்டோ வச்சு ஐஷன் போய் அங்கே வந்து டி தேவராஜன் ஒரு இசையமைப்பாள்,
ரொம்ப மியூசிக்கில் மலையாளத்தில் வந்து ரொம்ப அருமையான இசையமைப்பாளர். அவர்கிட்ட கொண்டு போய் என்னை அறிமுகம் பண்ணினார். சாலிகிராமத்தில் சாம்பலா ஸ்டுடியோன்னு இருக்குது, அந்த ஸ்டுடியோவில் அவர் வந்து மியூசிக்கை செட் பண்ணிகிட்டு இருந்தார். இந்த மாதிரி, நமஸ்காரம் சார், இந்த மாதிரி நீங்கள் கேட்டிங்களே புல்லாங்குழல் வாசிக்கிறோமா, இந்த பையன் கண்ணு தெரியாது ஆனால் ரொம்ப நல்லா வாசிக்கிறான், அந்த ஆனந்த பேரவியெல்லாம் கேட்டேன் நான் நேற்றுக்கு, ரொம்ப சந்தோஷமாக வாச்சான் அப்படின்னு இந்த திவாகர் சார் அவர்கிட்ட அறிமுகம் பண்ணினார். அவர் உடனே எங்கப்பா கொஞ்சம் ஆனந்த பைரவி வாட்சி காமினார். ஆனந்த பைரவி வாட்சி காமிச்சேன், கை ரெண்டையும் பிடிச்சி அவர் தேவராஜன் சார் கண்ணில் ஊற்றினார். அந்த அதனை உடனே அடுத்த நாளே ரெக்கார்டிங்க்கு ரெடியாக இருப்பார். நான் கூப்பிட்ட போது நீ ரெக்கார்டிங்க்கு வரணும், நீ இவ்வளவு பிரமாதமாக வாசிக்கிறேன், நீ சினிமாவில் ரெக்கார்டிங் வாசிப்பியான, எனக்கு சொல்லி கொடுத்தா போதும் சார், நான் வாசிடுவேன் அப்படின்னு. அன்னிலேருந்து அவர் எனக்கு பிஎஸ் திவாகர் தான் குரு. எனக்கு எல்லா விதமான மியூசிக்கும், வெஸ்டர்ன்னா என்ன அப்படிங்கிறத அவர் கற்றுக் கொடுத்தார். ஸோ வெஸ்டர்ன் வாசிக்க தெரியும், இந்துஸ்தானி வாசிக்க தெரியும், கர்நாடக சங்கீதம் வாசிக்க தெரியும் அன்னிலேருந்து சினிமாவில். 1975 வருஷம் ஆகஸ்ட் மாதம் முதல் பாட்டு சபரிமலையில் வண்ண சந்திரோதயம் நான் சுவாமி ஐயப்பனில் வாசித்தேன், சவுந்தரராஜன் பக்கத்தில் உட்காந்து. பிரம்ம உக்கட்டிய பாட்டு அது எப்போதுமே இளம் வயதுலேருந்து அந்த பாட்டு எனக்கு வந்து பதிஞ்சிருக்கு. அந்த பாட்டு நீங்கள் பாடினீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவசியம் அந்த பாடல் வாசிக்கிறேன். இந்த பாடல் வந்து கர்நாடக சங்கீதத்தில் வந்து பௌளி ராகம். இந்த பாட்டை இயற்றினர் வந்து சாலப்பாக்கம் அன்னமாச்சாரியாருங்கிறவர் இந்த பாடலை இயற்றியிருக்கார். அதை இந்த கொஞ்சம் ராகத்தோடு இந்த பாடலை நான் வாசிக்கிறேன். மிக்க நன்றி. உங்களுடைய இந்த இசை வெற்றி பயணத்தில் துணை நின்றவர்கள் யார்? என்னோட இசைக்கு வந்து முதல் குரு என்னோட தாயார். அவங்க வந்து நீலாம்பாள்னு பேர், நீலான்னு கூப்பிடுவோம். அவங்க வந்து பெரிய சங்கீத ஃபேமிலியில் பிறந்தவங்க. அதுக்கும் அடுத்தது வந்து என்னுடைய புல்லாங்குழல் குரு ஸ்ரீமதி டிஆர் நவநீதம்ங்கிறவங்க வந்து முதல்ல என்னோடய புல்லாங்குழல் டீச்சர். அவங்க தான் வந்து 74 வருஷம் ஜூலை மாதத்துலேருந்து எனக்கு புல்லாங்குழல் எப்படி பிடிக்கிறது, எப்படி அரஸ்வர ராகம் வந்து மாயாமளவு கவுளைன்னு ஒரு ராகத்தில் ஆரம்பித்து சொல்லி கொடுத்தாங்க. அது புல்லாங்குழல் வாசிக்கிறதுக்கு எப்படி அரஸ்வரம் பிடிக்கிறது, என்ன பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக அவங்க கற்றுக் கொடுத்தாங்க. அவங்க தான் முதல் குரு. அதுக்கும் அடுத்தது டிஆர் மகாலிங்கம், அதாவது என்னுடைய அம்மாவுக்கு அத்தை பையன், நான் அவருக்கு மாமா பேரன். அவரிட 2 வருட காலம் நான் வந்து புல்லாங்குழல் இசை பயின்றேன். அது வந்து 1974-75 2 ஆண்டுகளும் நான் அவர்கிட்ட புல்லாங்குழல் கற்றுட்டேன். அதுக்கும் அடுத்த வருஷம் 76 அவர் அமெரிக்காவுக்கு புறப்பட்டு போய்விட்டார். அதனால அதுக்கு அடுத்த குரு வந்து டாக்டர் என் ரமணிகிட்ட ஒரு 10-12 வருடமாக நான் என்னை கூப்பிட்டு சொல்லி கொடுத்தாரு டாக்டர் என் ரமணி சார், நீ இவ்வளோ நல்லா புல்லாங்குழல் வாசிக்கிற, நீ கண்டிப்பாக நான் சொல்லித்தரேன், நீ வீட்டுக்கு வான்னு சொல்லி அன்னில. அப்போ 75-4 வருஷம் 5 வருஷத்துலேருந்து 75 டாக்டர் என் ரமணிகிட்ட கற்றுருந்தேன்.
அதுக்கப்புறம் 1977 வருஷம் ஆல் இண்டியா ரேடியோவில் நான் வந்து இசை ப்ரோக்ராமுக்காக நான் அங்கே ஆல் இண்டியா ரேடியோ சென்றேன். அப்போ வந்து ஒரு எனக்கு வந்து தம்பூரா சேர்த்து சுதி சேர்த்து ஏற்பாடு பண்ணி வாசிக்கலான்னு தம்பூரா சுதி சேர்க்கும் போது நான் ஒரு ராகம் பைரவிங்கிற ஒரு ராகத்தை நான் வாச்ச அவங்கக்கிட்ட நான் சுதி சேர்க்கறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லி கேட்டேன். அப்போ ஸ்டூடியோ அடுத்த ஸ்டூடியோவில் டாக்டர் பிரபஞ்சம் சீதாராம்னு ஆல் இண்டியா ரேடியோவில் வாத்திய விருந்தாவில் புல்லாங்குழல் வாசித்து அவர் நடத்திட்டு இருந்தார். அப்போ வந்து என்னுடைய புல்லாங்குழல் வாசிப்பை கேட்டுட்டு யார் உள்ள புல்லாங்குழல் வாசிக்கிறது அப்படின்னு கேட்டார். இந்த தம்பூரா வாசிக்கிறவர் இந்த பையன்தான் வாசிக்கிறார். நான் எனக்கு கண்ணு தெரியாது சார், என் பேர் சிவகுமார்னு பேர், நான் வந்து மியூசிக் காலேஜில் நவநீதம் ஆட்ட கற்றுட்டுருக்கேன், இந்த மாதிரி டாக்டர் என் ரமணி சாரும் கற்றுக் கொடுத்துட்டுருக்கார் அப்படின்னா, சரி இந்த விலாசத்தில் நான் இருக்கேன், நீங்கள் எப்போ வந்தாலும் என்றைக்கு உங்களுக்கு டைம் தோன்றுதோ அன்றைக்கி நீங்கள் வாங்கோ, நான் உங்களுக்கு புல்லாங்குழல் கண்டிப்பாக கற்றுத்தரேன். ஆனால் எனக்கு ரமணி சாரும் பிரபஞ்சம் சீதாராம் சாரும் எனக்கு ஒரு பைசா வாங்கிக்காத பல ஆண்டுகள் பிரபஞ்சம் சீதாராம் வீட்டுக்கு போய் 1978 91 வருஷம் வரைக்கும் சீதாராம் சார்கிட்ட 400 கீர்த்தனை கற்றுட்டுருக்கேன். ஒன்று இல்லை, ரெண்டு இல்லை. அப்புறம் வந்து இந்த புல்லாங்குழல் வந்து வாசிக்கிறது வந்து என்ன ஒரு பெரிய விஷயம்னா, எனக்கு கண்ணு பார்வை தெரியாது. அவர் வந்து ரமணி சாரும் எனக்கு வாசித்து காமிச்சு அந்த சுரங்கள்லாம் பாடி காமிச்சு நான் கையில் தாளம் போட்டு பாடி சுரங்கள்லாம் மனசில் பைஹாட் பண்ணி நான் வாசிக்கிறது. திருப்பியும் அதே மாதிரி பிரபஞ்ச சீதாராம் என்கிட்ட கேட்டு எப்படி நீங்கள் புல்லாங்குழல் வாசிக்கிறேன், எப்படி கற்றுக்கிறேன் அப்படின்னார். இந்த மாதிரியெல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்கண்ணா, சரி அதே வழியை நான் ஃபாலோ பண்ணுறேன். அந்த மாதிரி எனக்கு வந்து 400 கீர்த்தனை போல் பிரபஞ்சம் சீதாராம் கற்றுக் கொடுத்தார். அதை தவிர நான் வந்து டிஎம் நாகநாத்னு ஒருத்தர்கிட்ட அறிமுகமாகி இந்துஸ்தானி பஜன், அப்புறம் வந்து தமிழில் தேவாரம், திருப்புகழ், முருகன் 3000 அப்படிங்கிற பாடல்லாம் அவர் கற்றுருந்தார். அதற்கு புல்லாங்குழல் வாசிக்கிறதுக்கு என்னை வந்து அறிமுகப்படுத்தி ஒருத்தங்க வந்து அவரிடம் புல்லாங்குழல் வாசிக்கிறதுக்கு என்னை வந்து சேர்த்து விட்டார். நான் அவர்கிட்ட புல்லாங்குழல் கற்றுக்கிறச்சே இந்த இந்துஸ்தானி பஜன்ஸ் எல்லாம் எனக்கு வந்து அவ்வளவாக தெரியாது இந்துஸ்தானி ராகம். அதுக்காக நான் வந்து கிருஷ்ணானந்தன்கிறவர்கிட்ட 3 காலம் இந்துஸ்தானி கற்றுண்டேன். அவர் வந்து எனக்கு பலவிதமான இந்துஸ்தானி ராகங்கள் கற்றுக் கொடுத்தார். 60 பஜன் 70 பஜன் போல் அவர் பாடி சொல்லி கொடுத்தார். அதனால் இந்துஸ்தானியும் எனக்கு வந்து ரொம்ப நல்ல பத்தியமாக வாசிக்க தெரியும். எனக்கும் ஹரிபிரசாத் சௌராஷியா மாதிரி பெரிய பேஸ் ஃப்ளூட்டெல்லாம் நானும் வாசிப்பேன். 3 அடி 3.5 அடி நீளத்தில் உள்ள பேஸ் ஃப்ளூட்டெல்லாம் வாசிக்கிறதுக்கு எனக்கும் பழக்கம் உண்டு. அதனால் சினிமா லைனில் நான் வந்து பிஎஸ் திவாகருங்கிற சார்கிட்ட கற்றுட்டேன். அவர் வந்து வெஸ்டர்ன் மியூசிக் கற்றுக் கொடுத்தார். இந்த டீ ஃப்ளூட்டுன்னு சொல்லிட்டு இப்படி நேராக வச்சுன்னு வாசிக்கணும், இந்த நேர்முகமாக வச்சுன்னு வாசிக்கணும், அந்த மாதிரி புல்லாங்குழல் எனக்கு வாங்கி கொடுத்து அதில் வாசித்து சினிமா படத்தில் 25 மலையாள படத்துக்கு வாசிச்சிருக்கேன். அதில் மிக ஃபேமஸ், ரொம்ப உயர்ந்த ஃபேமஸான படம் ஹைனஸ் அப்துல்லான்னு ஒரு படம், ஹைனஸ் அப்துல்லா, ஆமாம். அதில் வந்து மோகன்லால் புல்லாங்குழல் வாசிக்கிற மாதிரியே ஆக்ட் பண்ணார். அதில் புல்லாங்குழலுக்கு ரொம்ப முக்கியத்துவமான படம். அந்த படத்துக்கு என்னை வந்து திவாகர் சார் வந்து கூட்டின்னு போய் ரெக்கார்டிங்கில் உட்கார வச்சு சுரங்கள்லாம் வந்து அவர் வந்து யூனஸ் கார்டுன்னு ஒன்று இருக்கு. யூனஸ் கார்டுன்னா என்ன? அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பேர், ஹார்மோனியம் மாதிரி இருக்கும், வாயால் வந்து டியூப் மாதிரி வச்சுன்னு வாயில் ஊதி கையால் வந்து சுரத்தை அழுத்தினீங்களா வாயால் காற்று கொடுத்து கையில் சுரம் ஹார்மோனியம் வந்து ஒரு கையில் வாச்சு ஒரு கையில் பெல்லோஸ் போடுறது. இது வந்து அப்படி கிடையாது, இது வந்து காற்று கொடுத்து ரெண்டு கையாலையும் வாசிக்கலாம் யூனஸ் கார்டு. அதில் ஆனால் ஹார்மோனியத்தில் வந்து சில மெலோடியெல்லாம் கிடைக்காது, யூனஸ் கார்டில் ரொம்ப நல்ல மெலோடி கிடைக்கும். அதை விட ரொம்ப இனிமையான வாத்தியம் யூனஸ் கார்டு. இந்த காலத்தில் அதை பயன்படுத்துகிறாங்க? இந்த காலத்தில் இந்த காலத்தில் மியூசிக்கில் அதை யாரும் பயன்படுத்துறது இல்லை. அது வந்து பழைய காலத்தில் பழைய மியூசிக் டைரக்டர்கள்லாம் அதை நிறைய யூஸ் பண்ணியிருக்கா, விஸ்வநாத ராமமூர்த்தி, கே வி மகாதேவன்,
கோவர்தனன் சுவாமி ஐயப்பன்கிற படத்தில் வந்து நான் வந்து நிறைய பாடல்களுக்கு நான் வந்து புல்லாங்குழல் வந்து தனியாக தூள அதில் பாட்டுக்கு பீஜங்கள்லாம் வாசிச்சிருக்கேன். படத்தில் ரீரெக்கார்டிங்கும் வாசிச்சிருக்கேன். அதே மாதிரி இசைனஸ் அப்துல்லா படத்தில் மோகன்லால் புல்லாங்குழல் வாசிக்கிறது மாதிரி எல்லாம் வந்த படத்தில் அதில் பிரமதவனம் வேண்டுங்கிற பாட்டு வந்து யேசுதாஸ் அவர்கள் மிகவும் அருமையாக பாடியிருக்கார். அந்த பாட்டுக்கு நான் பின்னணி வந்து ஃப்ளூட் வாசிச்சிருக்கேன். அதில் அது ஒன்று இப்போ சில வரிகள் உங்களால் வாசிக்க முடியுமா? சார், நீங்கள் மலையாள படங்களில் நிறைய ஈடுபட்டிருக்கீங்க. உலகம் போற்றும் பாடகர் கேஜி யேசுதாஸ் குழுவில் இருக்கும்போது ஃப்ளூட் வாசிச்சிருக்கீங்களா? அதுலேருந்து ஒரு பாட்டும் பாடணும். நீங்கள் நான் வந்து ஆரம்பத்தில் கேஜே யேசுதாஸ் அவர்களிடம் 1975 வருஷம் சுவாமி ஐயப்பன்கிற படம் வந்து தமிழில் வந்தது. அதில் கேஜே யேசுதாஸ் வந்து ஒரே பாடல் பாடியிருக்கார், அறிவராசனம்ங்கிற பாடல். அந்த பாட்டுக்கு நான் வந்து புல்லாங்குழல் வந்து பின்னணி வாசிச்சிருக்கேன். யேசுதாஸ் பக்கத்திலேயே உட்காந்து வாசிச்சிருக்கேன். அதில் வந்து முதல் பீஸ் வந்து வெஸ்டர்ன் சங்கீதம், பின்னாடி வந்து வர ஃப்ளூட் பீட்டு வந்து கர்நாடக சங்கீதம். அந்த ரெண்டுத்தையுமே அந்த பாடல் பூராவுமே நான் வாசிக்கிறேன். இப்போது